வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று ஸ்ரீ கால பைரவருக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு மலரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே பைரவரை வழிபாடு செய்வதற்கு மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியானது மிகவுமே உகந்த ஒரு திதியாக கருதப்படுது. இந்த அஷ்டமி திதியானது ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது. அன்றைய தினத்தில் பைரவரை நீங்கள் மனமுருகி வழிபாடு செய்வது சகலவித செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடியது, வறுமையை நீக்கக்கூடியது, அஷ்ட லக்ஷ்மிகளுடைய அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது. தேய்பிறை அஷ்டமி திதிகளில் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடானது வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வித நலமும் வளத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று ஸ்ரீ கால பைரவருக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நாளைய தினத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு ருத்ர அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது, அற்புதமான பலன்களை தரக்கூடியது. நாளைய தினத்தில் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவருக்கு ராகுகால வேளையில் ருத்ர அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகலவித தோஷத்தையும் நீக்கக்கூடியது. பித்ரு தோஷம், ராகுகேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் காலசர்ப்ப தோஷம், நாக தோஷத்தை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது. ருத்ர அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் நாளைய தினத்தில் பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை வாங்கி தரலாம், தேன், இளநீர் மற்றும் தயிரை வாங்கி தரலாம். அதிலும் முக்கியமாக நாளைய தினத்தில் விபூதி அபிஷேகமானது பைரவருக்கு மிகவுமே உகந்தது. விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வரளி பூக்களானது பைரவருக்கு மிகவுமே உகந்தது. செவ்வரளி மலர்களை சாற்றி பைரவருக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது பைரவருடைய அருளாசி பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது, அனைத்து வித தடைகளை நீக்கக்கூடியது, சகலவித தோஷத்தையும் நீக்கக்கூடியது, வறுமையை நீக்கி செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடியது. தொழில் தடை மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அரசாங்க வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது நீங்கி அரசாங்க வேலையானது கிடைக்க நாளைய தினத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், அதாவது செவ்வரளி மலர்கள் அல்லது செம்பருத்தி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோக பாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. திருமண தடை உள்ளவர்கள் நாளைய தினத்தில் ராகுகால வேளையில் ஸ்ரீ கால பைரவருக்கு 11 மண் அகழ்விளக்கில் நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வடமாலையை சாற்றி வழிபாடு செய்வது திருமண தடையை நீக்கக்கூடியது. தீராத கடன் பிரச்சனையானது தீர, எதிர்ப்புகளானது நீங்க, எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளானது அனைத்துமே நீங்க நாளைய தினத்தில் ராகுகால வேளையில் ஸ்ரீ கால பைரவருக்கு எலுமிச்சை மாலையை அணிவித்து சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத கடன் பிரச்சனையானது தீர்ந்து செல்வ வளமானது பெருகும். சனி பகவானுக்கு குருவாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ கால பைரவர். மாசி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்று ஸ்ரீ கால பைரவருக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து எல் கலந்த அன்னத்தை நைவேத்தியமாக படைத்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஸ்ரீ கால பைரவரை மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் ஆனது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். ஸ்ரீ கால பைரவருக்கு தேய்பிறை பஞ்சமி திதிகளில் பஞ்ச தீபம் எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே உகந்தது. ஐந்து விதமான எண்ணெய்கள் எனப்படும் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய் மற்றும் பசும் நெய், இந்த ஐந்து எண்ணெய்களை எடுத்துக்கொண்டு தனித்தனியான ஐந்து மண் அகழ்விளக்கில் இந்த ஐந்து விதமான எண்ணெய்களை தனித்தனியாக ஊற்றி திரியிட்டு தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ கால பைரவரை ராகுகால வேளையில் வழிபாடு செய்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது, அனைத்து காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.